கும்பகோணம் தளபதி ரசிகர்கள் நாங்கள் இது மாதிரி காலை காட்சியில் வந்து இது மாதிரி ரத்து பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்கான்னு தெரியல. இந்த விஷயத்துக்காக வந்திருக்காங்க. இதை விட நல்ல அரசியல் சொல்கிற படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு, அதுக்கெலாம் தடை செய்யல. இதுக்கு மட்டும் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. இதே ஒரு பிரச்சனை நாங்கள் தீபாவளி அன்னைக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நாங்கள் எதிர்கொண்டிருப்போம். இப்போ நாங்கள் எல்லாம் வெளியில் நாங்கள்லாம் போயிட்டோம். அந்த ஒரு இதை காரணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட இதை பண்ணுறீங்க. நீட்டுக்காக பிரச்சனை நடந்துச்சு, அப்போல்லாம் யாருமே கிளம்பி வரல. கந்து வட்டி பிரச்சனை திருநெல்வேலி நடந்துச்சு, அதுக்கும் யாரும் கிளம்பி வரல. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, அதெல்லாம் விட்டுட்டீங்க. நல்லா தெரிஞ்சுங்க, அதாவது 1000-1500 வரைக்கும் ரசிகர் மன்றம் நாங்கள் இருக்கோம். ஒரு ரசிகர் மன்றத்துக்கு 20 பேர் இருக்கிறோம். 20 பேரில் 15 பேர் ஓட்டு உரிமையோடு இருக்கிறோம். 15 பேருக்கும் 15 குடும்பம் இருக்குது. கும்பகோணத்தில் 600,000 ஓட்டு இருக்குது. ஆனால் 600,000 பேர் ஓட்டு போடுறதில் நாங்கள் எங்களோட ஓட்டு மட்டுமே ஒரு 1.5 லட்சம் ஓட்டு இருக்குது. எங்கள் ஓட்டு உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. படத்தில் நல்லது தான் சொல்லியிருக்காங்க, நல்லா படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெளிவாக நீங்கள் முடிவு எடுத்துங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கும்பகோணம் தளபதி ரசிகர் மன்றம். இப்போ பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் வந்து காலையில் 11 நிமிஷம் வந்து காசு தட்டில் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இது நாங்கள் எப்படின்னா ரொம்ப வருத்தத்தை தான் தெரிவிக்குது. ஏன்னா நாட்டில் இவர் சொன்ன மாதிரி எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் அவங்க இப்போ கொடுக்குற குரல் மாரி எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் இந்தமாரி ஒரு படத்தை எடுத்து நாங்கள் கொண்டாடி இருக்க மாட்டோம். இப்படி ஒரு படமே வந்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் இவங்க ஆரம்பத்துலேருந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்துருக்காங்கன்னா இந்த அளவுக்கு யாருமே பாதிக்கப்படுறதுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் சொல்கிறோம், இந்த சூழ்நிலைக்கு எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி இந்த ஒரு படம் இருக்குது. குடும்பங்களுக்கும் பிடிச்சிருக்கு, குழந்தைங்களுக்கும் பிடிச்சிருக்கு, பெண்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, இளைஞர்களுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தோட கடைசியிலேயே பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இளைஞர்களுக்கும் 2015 வெள்ளனு இளைஞர்களுக்கும் சமர்ப்பணம் தான் சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இது பண்ணுறப்ப இங்கே இளைஞர்களை நாங்களே ஒற்றுமையாக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இந்தமாரி தேவை இல்லாமல் இருக்கீங்க? மெஜாரிட்டி கட்சியாக இருந்துக்கிட்டு நீங்களே இப்படி பண்ணலாங்களா? தப்பாக தான் சொல்லி காட்டுறோம், தப்பை நீங்கள் தான் திருத்தி காட்டணும். நீங்களே தப்பை திருத்தாமல் சொல்லி காட்டுறவங்களை போய் சீன்னா அது என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் இங்கே தான் நாங்கள் எப்போவுமே தளபதிக்காக இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் நல்லதை கேட்டுட்டு நாங்கள் நல்ல வழியில் போயிட்டுருக்குறோம். நீங்களும் நல்லதை கேட்டு நல்ல வழியில் போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏற்கனவே மெரிசலை படுத்தீங்க அப்படி தான் பிரச்சனை பண்ணியா, அது நீங்களே பிரச்சனை பண்ணி அதை எந்த அளவுக்கு படத்தை ஓட வச்சிங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணீங்க. இப்போ அதே மாதிரி இந்த சர்க்கரை படத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்க, நீங்களே இந்த படத்தை நல்லா வேற அளவு ஓடுறதுக்கு நல்லா வழி கொடுத்துட்டீங்க. இந்த படம் நல்லா ஹிட் ஆகிடும். ரொம்ப நன்றி நீங்களே இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவித்ததுக்கு. இந்த படம் எப்படி வெற்றி ஆகுமோ அப்படி வெற்றி ஆகிடும். இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் படம். அதனால் உங்கள் ஆதரவுக்கு இந்த படத்திற்காக நீங்கள் செஞ்ச உதவிக்கு நன்றி. படம் நல்லா ஓடும். ரொம்ப நன்றி. இலவச விளம்பரம், இலவச விளம்பரம் ஃப்ரீ ப்ரொமோஷனுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் அடுத்தடுத்த படத்துக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு செலவே கிடையாது, ஜாலியாக படம் பார்ப்போம். இப்போ கூட எங்களுக்கு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கங்க. நாங்கள் நீங்கள் படம் பார்க்க வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தலைமை இதோட நான் 3வது தடவை படம் பார்க்க வந்துருக்கிறேன். இன்னும் நான் 6 தடவை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நீங்கள் டெய்லி வந்து போராட்டம் பண்ணிகிட்டே இருங்க, எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டுருக்கோம்.